நீதிமொழிகள் 14 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா? நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எத்தனை பேர் நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால், ஒருத்தர் விடாமல் நம்ம எல்லாரும், நானும் புத்தியுள்ள ஸ்திரீயாக இருக்கணும், நானும் என் வீட்டை கட்டணும், நானும் என் கணவருக்கு, என் பெற்றோருக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஸ்திரீயாக இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் அநேக நேரங்களில் பாருங்கள், நம்முடைய கைகளினாலேயே, நம்முடைய வார்த்தையினாலேயே நம்முடைய குடும்பத்தை இடித்து போடுகிற சூழ்நிலை காணப்படுகிறது. சரி, குடும்பத்தை கட்டணும் என்று சொன்னால் என்ன? தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். வீட்டை கட்டுறதுனா என்ன? செங்கல், மணல், சிமெண்ட் எல்லாத்தையும் வச்சு உட்காந்து இந்த மேஸ்திரி வேலை செய்வதா? இல்லை, குடும்பத்தில் சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்வது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது என்று பார்ப்பது, அதுதான் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ அடையாளமாக இருக்கிறது. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அதை நான் விடமாட்டேன், அதுக்கு ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நான் விடமாட்டேன், அதில் ஒரு சொல்யூஷன் வர வரைக்கும் விடமாட்டேன், நான் கேட்காமல் விடமாட்டேன், அப்படி சொல்லுகிறது புத்தியுள்ள ஸ்திரீ அடையாளம் அல்லவே. புத்தியுள்ள ஸ்திரீ என்பவள் தன் குடும்பத்தில் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, நன்மையான காரியங்களை, குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா அதற்காக பிரயாசப்படுகிறவள், தன்னுடைய சொந்தங்களுக்காக, தன்னுடைய எதிர்கால சந்ததிக்காக பிரயாசப்படுகிறவள் புத்தியுள்ள ஸ்திரீ. இன்றைக்கு நாமும் புத்தியுள்ள ஸ்திரீகளாய் மாற வேண்டும். ஹாலலூயா. சில நேரத்தில் நம்முடைய பிடிவாதத்தினால, சில நேரத்தில் நம்முடைய அவசர காரியங்கள்னால, அவசரமாய் பேசின வார்த்தைகள்னால, சில நேரம் அதிகமாய் பேசினதுனால, வேதத்தில் வசனம் இருக்குது இல்லையா, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது என்று பார்க்கிறோம். நம்ம பேச்சு, வீண் பேச்சு, தேவையற்ற பேச்சு, அதிகமான பேச்சினால ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் பலவிதமான பிளவுகள், பலவிதமான பிரச்சனைகள், உங்கள் உறவுகளில் கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், உறவுகளில் சண்டை ஏற்பட்டிருக்கலாம், உறவுகள் இடிந்து போயிருக்கலாம், கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, மாமியார் மாமனார் உறவு, இப்படி பல உறவுகளில் சேதம் ஏற்பட்டிருக்கலாம். ஒருவேளை இல்லைனா உங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், இல்லை உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை, உங்கள் வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விட்டுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்ப போகிறோம். ஆண்டவர் நம்மை புத்தியுள்ள ஸ்திரீகளாய், ஹாலலூயா ஹாலலூயா, நமக்கு நம்முடைய கணவர்களுக்கு கிரீடமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அவர் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதத்தில் ஆதியாகமம் 3:6 பார்க்கலாமா? ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும், பார்வைக்கு இன்பமும், புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு, புத்தியை தெளிவித்திருக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால். இங்க பார்க்கிறோம், ஏவாளை குறித்து பார்க்கிறோம். ஏவாள் எப்படி ஒரு புத்தி இல்லாத ஒரு ஸ்திரீயாய் சர்ப்பம் நுழைகிறது, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நுழைகிறான், பிசாசு இந்த பழத்தை காட்டி என்னை வஞ்சித்து விடுகிறான் என்று அறியாமல் அவள் செய்த அந்த தவறினால பாருங்க, முழு சந்ததியுமே பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏவாளுடைய புத்தியின்மையை இங்க நம்ம பார்க்கிறோம். அவள் முட்டாள்தனமாய் செய்த அந்த தவறை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் யாகேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 4 திருப்பிக் கொள்ளுங்க, 18:21 நம்ம வாசிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 4:18-21. யாகேல் வெளியே சிசேரியாவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னால், அப்படியே அவளண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினாலே மூடினாள். 21. ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது.
அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இங்க நம்ம யாகேலை குறித்து பார்க்கிறோம். யாகேல் ஒரு கூடாரவாசி, வீட்டில் இருந்த ஒரு பெண். அவள் யுத்தத்துக்கு போகல, வீட்டில் இருந்தாள். ஆனால் அவளுக்கு அவள் சத்துருவை அடையாளம் கண்டுபிடிக்கிற அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றிருந்ததுனால செசரா வரும்பொழுது, எதிரி வரும்பொழுது, இது பிசாசு, இது எதிரி, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய இன ஜனங்களுக்கு விரோதமானவன் என்று அவள் அறிந்து அந்த எதிரி எப்படி ஹேண்டில் பண்ணா என்பதை நம்ம பார்த்தோம். சத்துருவை அடையாளம் கண்டுபிடிக்கிற ஒரு அறிவு நமக்கு தேவை பிரியமானவர்களே. யாகேலை போல புத்தியுள்ள ஸ்திரீகளா இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை நம்மால கட்ட முடியும். ஹாலலூயா. நெகேமியால நம்ம பார்க்கிறோம், அலங்கமானது 52 நாளைக்குள்ளாக கட்டப்பட்டது. ஹாலலூயா. அலங்கம் ஒரு குடும்பத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அலங்கம் எப்படி கட்டப்படும், எப்படி 52 நாளுக்குள்ளாக அவ்வளோ பெரிய அலங்கத்தை அவங்க கட்டியிருப்பாங்க, எப்படி முடியும் அந்த அலங்கம், எப்படிப்பட்ட அலங்கம் தெரியுமா? நெகேமியால நம்ம வாசிக்கிறோம். நெகேமியா 1 நம்ம பார்க்கும் பொழுது, நெகேமியா 1:3 நம்ம வாசிக்கிறோம். வாசிப்பீங்களா என்னோடு சேர்ந்து? அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதமாய் கிடக்கிறது என்றார்கள். பார்க்கிறோம், மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட உங்கள் குடும்பம் ஒருவேளை மகா தீங்கையும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப நெருக்கப்படுகிறோம், ரொம்ப உபத்திரவப்படுகிறோம், ரொம்ப நிந்தைக்குள்ளாகிறோம், ரொம்ப அவமானப்படுகிறோம், ரொம்ப பிள்ளைகளால பிரச்சனை, என் குடும்பத்தில் ஒரே போராட்டம், பண தேவைகள் அதிகமாக இருக்கிறது, நெருக்கமாக இருக்கிறது. அதில் வாசிக்கிறோம், சுட்டெரிக்கப்பட்டதும் மண்மேடுகளாக இருக்கிறது, ஒன்றுக்கும் உதவாது. மண்மேடுகள் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு தூசியை போல உங்களுடைய குடும்பம் இன்றைக்கு காணப்படலாம். இன்றைக்கு இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுங்க, நான் என் குடும்பத்தை கட்டுகிற ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் மாறுவேன். ஹாலலூயா. அன்றைக்கு ஒரே ஒரு நெகேமியா அவர் ஜெபித்து அந்த அலங்கத்தை 53 நாளுக்குள்ளாக கட்ட முடியுமானால் உங்களாலையும் முடியும். ஹாலலூயா. உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் போகும் பொழுது, ஹாலலூயா, அவர் கட்ட அவர் போதுமானவரா இருக்கிறார், எல்லா ஆசீர்வாதங்களையும் தர. ஒருவேளை நீங்க சொல்லலாம், என் குடும்பம் இடிந்து போயிருக்கிறது, என் குடும்ப வாழ்க்கை சிதைந்து போயிருக்கிறது, நானும் என் கணவனும் பேசுகிறதில்ல, என் பிள்ளைகள் என்னிடத்துல பேசுகிறதில்ல, பிள்ளைகள்னால ஒரே போராட்டம், என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கத்துல இருக்கிறோம், நீங்க சொல்றீங்களா? அலங்கமானது 53 கட்டப்பட்டு ஹாலலூயா ஏலூல் மாதம் 25 முடிந்தது என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கையில எல்லா நிலுவையில் இருக்கிறதோ, என்னெல்லாம் முடிந்து போயிருக்கிறதுன்னு சொல்றீங்களோ, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை அவர் தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் தைரியமாய் சொல்ல முடியும், நான் இன்று உங்கள் முன்னாக நான் நிற்கிறேன் என்றால் அது என்னுடைய தாயாருடைய ஜெபம். ஹாலலூயா. என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதோ அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என் தாயாருடைய ஜெபம். எங்கள் வீட்டில் எனக்கு திருமணம் ஆகலை, என் அண்ணனுக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லும் பொழுது எவ்வளோ ஜெபித்தாங்கன்னு நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு அருமையான ஒரு மகளை ஷெரில் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துருக்கிறார் என்றால் அது அவருடைய ஜெபம். ஹாலலூயா. சாமுடைய தகப்பனார், என்னுடைய மாமனார் அடிக்கடி சொல்லுவாங்களாம், அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் என்றனால ராபி கிறிஸ்டி அப்படிதான் கூப்பிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்களாம், ராபியோட ஊழியம் இவ்வளோ வளர்ந்துருக்கிறது, இவ்வளோ தூரம் ஆண்டவர் அவரனை ஆசிர்வதித்திருக்கிறார் என்றால் என்ன காரணம் தெரியுமா? கிறிஸ்டியோடைய ஜெபம், கிறிஸ்டியோடைய ஜெபம் என்று சொல்லுவாங்களாம். நிச்சயமாகவே ஒரு பெண்ணுடைய ஜெபம் அந்த குடும்பத்திற்கு மிகவும் அவசியமானது. ஒரு தாய் தெபோராள் சொல்லுகிறாள் இல்லையா, நான் தாயாக எழும்பும் அளவு
மிகவும் கிராமங்கள் பாழா இருந்தது. அப்போ அவங்க தாயாக எழும்பிட்டாங்கன்னா அந்த கிராமங்கள், அந்த குடும்பங்கள், எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பாய் மாறும். ஹாலலூயா. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் எப்படி எழும்புவது? எப்படி அந்த நெகேமியா அவர் 53 நாட்களுக்குள்ளாக அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பினார் என்று நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? நெகேமியாவுக்கு திருப்பி கொள்ளுங்க உங்க வேதத்தை. நெகேமியா புஸ்தகத்துக்கு திருப்பி 1:6 நம்ம வாசிக்கலாமா? உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஹாலலூயா. சொல்லுங்களேன் அந்த வார்த்தையை, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். இன்றைக்கு ஒரு பிரச்சனை நம்ம வீட்டில் வந்துச்சுன்னா என்ன சொல்லுகிறோம்? உன்னால தான் அந்த பிரச்சனை. கணவனை பார்த்து, உங்களால தான் அந்த பிரச்சனை. உங்கள் அம்மாவால் தான் இந்த பிரச்சனை. உங்கள் மாமியாரால் தான் இந்த பிரச்சனை. பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்து விட்டார்கள், அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது என்ன சொல்லுகிறோம்? உன்னால் தான் இந்த பிரச்சனை. நான் இதை செய்திருப்பேன், நீங்கள் எங்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் அப்படி பண்ணியிருப்பேன், நான் இவ்வளோ ஜோம் பண்ணேன், ஆனால் நீங்கள் இதை கெடுத்துட்டீங்க, உன்னால் தான், அதனால தான் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுகிற காரியத்தை ஒதுக்கி வைத்துட்டு இங்கே நெகேமியா அழகாக சொல்லுகிறார், நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நெகேமியா பாவம் செய்தாரா இல்லையே? ஆண்டவருக்கு விரோதமான அருவறுப்புகளை செய்தாரா இல்லையே? ஏன் அப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரிடத்தில் தங்களை தாழ்த்தும் பொழுது, ஹாலலூயா, என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்க ஒருமுகப்பட்டால் அங்க சேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இங்க நெகேமியா தன்னை தாழ்த்துகிறார். அவர் பாவம் செய்யல, ஆனா அவருக்குள்ள அந்த பாரம், ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் இப்படி நிந்தை குள்ளாக இருக்கிறார்களே, என்னுடைய ஜனங்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்களே. இன்றைக்கு நிறைய தாய்மார்களுக்கு தான் தெரியும் உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை. சில காரியங்களை கணவனிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியலன்னு அநேகர் நீங்கள் மனசுலே வச்சு அவங்க கிட்ட சொன்னா வேதனைப்படுவாங்க, பிள்ளைகளிடத்துல சொன்னா வேதனைப்படுவாங்க. இப்படி பல காரியங்களை இருதயத்துல வைத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் எங்களை தாழ்த்துகிறோம். ஹாலலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை தருகிறார். ஹாலலூயா. 2019 நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, காஃபி டே என்ற அந்த காஃபி ஷாப், அந்த செயின் ஷாப், அதோடைய உரிமையாளர் சித்தார்த்தா என்ற அந்த நபர் தன்னை மாய்த்து கொண்டார். ஏன் தெரியுமா? 7,000 கோடி ரூபாய் கடன் நிமித்தம் அவரால் அதை மீள முடியாது. 7,000 கோடி ரூபாய் இமேஜின் பண்ணி பாருங்க, 7,000 crores, அவ்வளோ ரூபாய் கடன்னால இதை இதுக்கு மேலே என்னால் மீண்டு வர முடியாது, இதை நான் தாண்டி செல்ல முடியாது என்று அவர் யோசித்து தன்னை மாய்த்து கொண்டார். தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கலை, தன்னுடைய மனைவியை பார்க்கலை, எதையுமே பார்க்கலை. என்னால் முடியாது, நான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை தான் மாய்த்து கொண்டாரே தவிர கடன் அப்படியே தான் இருந்துச்சு, பாரங்கள் அப்படியே தான் இருந்துச்சு, எல்லா பாரமும் அந்த குடும்பத்தின் மேலே சுமந்தது. ஆனால் பாருங்கள், தன்னுடைய அவருடைய மனைவி முன் வந்து, மல்லிகா என்றவர்கள், மாலவிகா என்றவர்கள், அவங்க முன் வந்து, நான் அந்த அந்த கம்பெனியை நடத்துகிறேன், நான் அந்த பிஸ்னஸை நடத்துகிறேன் என்று சொல்லி எல்லா கடனையும் கொஞ்சமாக அடைத்து பாருங்க, 5 வருடத்துல 7,000 கோடி இருந்த அந்த கடன் 400 கோடிக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். பிரியமானவர்களே, ஒரு பெண் எப்படி முடியும்? அவங்களால எப்படி முடியும்? அவரால், என் கணவனால இப்படி ஆயிருச்சு, என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, என் கணவன் இப்படி ஒரு கடன் பாரத்தையும் தலையில வச்சுட்டு போயிட்டாங்க, இப்படி என்ன நடுத்தருவில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த சகோதரி அப்படியே உட்கார்ந்துடல, அவள் எழும்பினாள். ஹாலலூயா. தன் கணவனையே குற்றம் சாட்டி கொண்டு அவங்க உட்கார்ந்திருந்தா அவங்க என்ன ஆயிருக்கும்? வாழ்க்கையும் முடிஞ்சிருக்கும், ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. கடன்காரர்கள் அவங்களோட சொத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் பாருங்க, அந்த சகோதரி அவங்க செய்தாலும் பரவாயில்ல, நான் எழும்புகிறேன். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களிடத்துல காணப்படுகிறதா? அன்றைக்கு நெகேமியாவிடத்தில் அது காணப்பட்டது. என் ஜனங்களுக்காக
அவர் தவறு செய்யல, அந்த சகோதரி கடன் வாங்கல, ஆனா அந்த கணவனுக்காக, கணவரின் அந்த பிசினஸ் நிமித்தம் அவங்க முன்பட்டு நான் செய்கிறேன். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாம. ஒரு விசை, கடந்த நாட்கள்ல ஒருவேளை நீங்க மற்றவர்களையே குற்றம் சாட்டி, உன்னாலதான், நீ பண்ண விஷயத்தினாலதான், உங்களுடைய தவறான முடிவுனாலதான், உங்களுடைய காரியங்கள்னாலதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்குன்னு ஒருவேளை நீங்க முறுமுறுத்து கொண்டே இருக்கிற சகோதரியா இருக்கலாம். இன்றைக்கு நம்ம புத்தி உள்ளவர்களாய் மாறலாமா? இந்த புத்தியீனத்தை நம்ம விட்டு விடலாம். மற்றவர்களை குறை சொல்லுகிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிற காரியத்தை விட்டுவிட்டு, ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் தவறு செய்தோம், நானும் என் பிள்ளைகளும் தவறு செய்தோம், ஆண்டவரே உம்மை தேடலப்பா, அதனால எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அனுபவிக்கிற காரியங்கள் அதிகமா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் சொல்லுங்க. ஆண்டவர், என்னை தாழ்த்துகிறேன், முதலாவது என்னை தாழ்த்துகிறேன் சொல்லுங்க. ஒவ்வொரு பெண்களும் சொல்லுங்க. நீங்க ஒரு சகோதரியா இருக்கலாம், தாயா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், ஹாலலூ, என்னை தாழ்த்துகிறேன். உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்க இன்னைக்கு தாழ்த்துவீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவார். ஹாலலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அதே போல பாருங்க, நெகேமியா ராஜாவின் இடத்துல போனா மரம் கிடைக்கும், அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான எல்லா தேவைகளும் கிடைக்கும். அவரிடத்துல போய் கேட்கலான் என்று போகல, மாறாக முதலாவது பரலோகத்தின் தேவரை நோக்கி அவர் மன்றாடுகிற ஒரு நெகேமியாவை நம்ம பார்க்கிறோம். நெகேமியா 1 அதிகாரத்துல முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறார், ஆண்டவரிடத்துல சொல்லுகிறார், ஆண்டவரிடத்துல பேசுகிறார். அதற்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் ராஜாவிடத்துல போய், ராஜாவே எனக்கு தாங்கன்னு கூட கேட்கல, ஆனா ராஜாவே கேட்கிறார், நெகேமியாவே உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் துக்கமா இருக்கிற, இப்படி காரியங்களை ஆண்டவரே வழிவகுத்தார். ஹாலலூயா. காரியங்களை கை கூடி வர பண்ணினது தேவன். ஹாலலூயா. இன்றைக்கு நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா ஆண்டவரை தேடுகிறோமா, இல்ல டக்குன்னு ஒரு போன் எடுத்து இப்படி பிரச்சனை இருக்கு, அப்படி பிரச்சனை இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல, சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுகிறோமா, இல்ல இன்றைக்கு நிறுத்தி விடுவோம், இன்றைக்கு முதலாவது நான் ஆண்டவரை தேடுவேன். ஹாலலூயா. அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது சகல காரியங்களையும் அவர் உங்களுக்காக செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹாலலூயா. நெகேமியா 2 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாமா? நெகேமியா 2:13 நம்ம வாசிக்கலாம். நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலு சர்ப்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். இங்கே நான், இது ஒரு நகர சோதனையை நெகேமியா செய்கிறார். நகரத்தில் எப்படி இருக்குது, நகரம் எந்த நிலையில் இருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நகரத்தில் இருக்கிறது, நகரத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்க்க அன்றைக்கு நெகேமியா ஒரு நகர சோதனையை மேற்கொள்கிறார் இரவு நேரத்தில். இதை இரவு ஜபத்திற்கு அடையாளமாய் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களிடத்துலையும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறோ நம்ம இரவு ஜபத்தில் எழுதி வைத்து நம்ம ஜெபிப்போம் இல்லையா. ஒரு நாள் நீங்க தனியா உட்கார்ந்து உங்களுடைய குடும்ப காரியங்களை, இந்தந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது, இந்தந்த காரியங்கள் நிலுவையில் இருக்கிறது, நகரத்தில் இப்படியான சூழலை காணப்படுகிறது, மண்மேடு இந்த இடத்துல இருக்கிறது, பிரச்சனைகள் இங்க இருக்கிறது, இந்த இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது அப்படி நீங்க லிஸ்ட் போட்டு எழுதி ஒரு இரவு நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் அதை ஆண்டவர் அங்கீகரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். சமீபத்தில் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது ஸ்டெல்லா தினகரன் அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், தன்னுடைய மகனுக்காக அவங்க சின்ன வயதில் இருக்கும் பொழுதே, அவங்க மகன் சின்ன வயதில் இருக்கும் பொழுதே, பால் தினகரன், டாக்டர் பால் தினகரன் அவர்கள் சின்ன வயதில் இருக்கும் பொழுதே அவங்களுக்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவங்க உபவாசித்து ஜெபிப்பார்களாம். இன்று வரைக்கும் அவர்கள் பெரியவர்களாகி பேரக்குழந்தை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். ஆனாலும் இன்று வரைக்கும் அந்த தாயார் பாருங்க, தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்காத நாளையே இல்லை, ஜெபிக்காத செவ்வாய்க்கிழமையே இல்லை, உபவாசிக்காத செவ்வாய்க்கிழமையே
இல்ல. இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்காக நீங்க எவ்வளவு ஜெபிக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்காக பாரம் எடுத்து ஜெபிக்கிறீர்களா? பாரத்தோடு அப்படியே உட்கார்ந்துடுறீங்களா, இல்ல பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களா? இன்றைக்கு நெகேமியா செய்த இன்னொரு காரியம் பார்க்கும் பொழுது, அவர் நகர சோதனையை மேற்கொண்டால் இரவு நேரத்துல ஆண்டவர் சமூகத்துல போய், ஆண்டவரே இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது, ஆண்டவரே இந்த காரியங்கள் எனக்கு வேதனையா இருக்கிறது, என் பிள்ளையுடைய போக்கு எனக்கு வேதனையா இருக்கிறது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இப்படி பேசுறாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லி நீங்க இரவுல ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் அவர் பதில் கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கிறார். அலங்கத்தை கட்டணும், என் குடும்பம் ஆசீர்வாதிக்கப்படணும், என் குடும்பம் மற்ற எல்லாரும் காட்டிலும் நல்லா வாழணும் என்று எல்லாருக்கும் ஆசை. ஆனா அதற்காக நம்ம என்ன பிரயாசம் எடுக்கிறோம்? ஜெபிக்கிறோமா? ஜெபிக்காத தாய்மார்களா இருக்கிறீர்களா? ஜெபத்தை தவிர வேற எந்த ஒரு பொக்கிஷத்தையும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்த்து வைக்க முடியாது. இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரமே உங்கள் பிள்ளைகளை வருங்காலத்துல ஆசீர்வாதமாய் அவர்களை வாழ வைக்கும். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, ஆண்டவரே நான் ஜெபிப்பேன், ஹாலலூயா ஹாலலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாமா? நெகேமியா 3 நம்ம பார்க்கும் பொழுது 5 வாசிக்க கேட்போம். நெகேமியா 3:5. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள், அவருடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. தொடர்ந்து நம்ம அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஊரார் இந்த இடத்தை பழுது பார்த்து கட்டினார்கள், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இவர்கள் பழுது பார்த்து கட்டினார்கள், இவர்கள் இங்கே பழுது பார்த்து கட்டினார்கள் என்று சொல்லி அந்த முழு அதிகாரமும், நெகேமியா 3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பழுது பார்த்து கட்டினார்கள், பழுது பார்த்து கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? எந்தெந்த விஷயத்திலிருந்து எந்தெந்த இடத்து பழுது இருக்கிறது, எந்தெந்த இடத்துல கேப் இருக்கிறது, எந்தெந்த இடத்துல சத்ரு நுழைவதற்கு வாசல் இருக்கிறது, எந்தெந்த இடத்துல தவறான காரியங்கள் நடக்குது, எந்தெந்த இடத்துல என் குடும்பத்தில் தேவையில்லாத விஷயத்துல பிசாசு நுழைகிறான், எந்தெந்த விஷயத்தின் மூலமாக பிசாசு என் வாழ்க்கையில நுழைகிறான், என் குடும்பத்தில் நுழைகிறான், என் பிள்ளைகள் வாழ்க்கையில நுழைகிறான் என்று பழுது நீங்கள் பார்க்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு அழகாய் கற்றுக் கொடுப்பார். இந்த விஷயம் தப்பா இருக்கிறது, இந்த காரியங்கள் இது சரி செய்யப்படும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹாலலூயா. மற்றவர்கள் மாத்திரமல்ல, என்னிடத்துல தாயா இருக்கிறீர்களா, என்னிடத்துல என்ன தவறு இருக்கிறது, சகோதரியா இருக்கிறீங்களா, என்னிடத்துல என்ன தவறு இருக்கிறது, மனைவியா இருக்கிறீங்களா, என்னிடத்துல என்ன தவறு இருக்கிறது, அதை பழுது பார்க்கும் பொழுதுதான் ஹாலலூயா அதுல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஒரு ஒரு ஓட்டையான பாத்திரத்திலேயோ இல்லை அழுக்கான பாத்திரத்திலேயோ பாலை ஊற்ற மாட்டோம், என் தண்ணீர் கூட நம்ம ஊற்ற மாட்டோம் இல்லையா? அப்ப எப்படி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம இடத்துல அநேக காரியங்கள், தவறுதல்கள், மீறுதல்கள், சத்ரு நுழைவதற்கு இடங்கள் இருக்கும் பொழுது எப்படி ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? எலியா அந்த பலிபீடத்தை அவர் செப்பனிடும் பொழுதுதான் வானத்திலிருந்து அக்கினியை ஆண்டவரால் கொண்டு வர முடிஞ்சது. இன்றைக்கு உங்க வீட்டில் இருக்கிற எந்தெந்த கேப் மூலமாக சத்ரு நுழைகிறான், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நுழைகிறானா, ஃபோன் மூலமாக நுழைகிறானா? இன்றைக்கு முக்கியமான காரியமே ஃபோன் தான். எவ்வளவு நேரம் போகிறதுனே தெரியல, இஷ்டத்துக்கு நேரத்தை சாத்தான் திருடி விடுகிறான். இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக பிசாசு நுழைகிறானா என்று நீங்கள் பழுது பார்த்து எந்தெந்த இடத்துல தவறு நடக்கிறது, எந்த இடத்துல பிசாசு நுழைகிறான், இது நமக்கு தெரிஞ்சிருமா? இல்லை, ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹாலலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அழகாக கற்றுக் கொடுப்பார், உங்களுக்கு உணர்த்துவார், இந்த விஷயத்தை நீங்க இப்படி செய்யுங்க, இந்த திட்டத்தில் தவறு நடக்கிறது என்பதை அழகாக ஆண்டவர் உங்களுக்கு காட்டி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹாலலூயா. அதே அதிகாரம் 6 நம்ம வாசிக்கலாமா? நெகேமியா 3:6. பழைய வாசலை பசையாகின் குமாரனாகிய யோய்தாவும் வேசோதியின் குமாரனாகிய மெகல்லாமும் பழுதுபாட்டு கட்டினார்கள், அவர்கள் அதற்கு உத்திரம் பாவி
அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். ஆமென். கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். ஒரு வீட்டுக்கு எது பாதுகாப்பு? ஒரு கதவு, ஒரு பூட்டு, ஒரு தாழ்பால். இல்லையா, அது எதுவுமே இல்லைன்னா சத்ரு ஈஸியாக நுழைந்துட முடியும், சாத்தான் ஈஸியாக நுழைந்துட முடியும், திருடன் ஈஸியாய், கொள்ளைக்காரன் ஈஸியாய் உள்ளே நுழைய அந்த கதவு இல்லாமல் இருக்கும் பொழுது அது ஒரு ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஹாலலூய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நமக்கு ஒரு பாதுகாப்பு. ஹாலலூயா, ஹாலலூயா. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சங்கார தூதன் எங்கெல்லாம் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ பூசப்பட்டிருந்ததோ அந்த நிலைக்கால்களில் அவன் நுழையல. ஹாலலூய், ஆண்டவருடைய ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கிறது. ஹாலலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னை, என்னுடைய குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வீட்டை ஆண்டவரே உடைய ரத்த கோட்டைக்குள்ளாக வைக்கிறேன். ஹாலலூயா. கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். இன்றைக்கு நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்லயும் கதவு இருக்கு, தாழ்பால் இருக்கு, பூட்டு இருக்கு. ஆனா பிசாசு எந்தெந்த விதத்துல நுழைகிறான்? சிந்தையில நுழைகிறான், மற்ற நபர்கள் மூலமாக நுழைகிறான், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நுழைகிறான், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் பொழுதே, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் மீது, என் வீட்டின் மீது, என் பிள்ளைகள் மீது, என் கணவர் மீது, ஆண்டவரே என் பெற்றோர் மீது, ஆண்டவரே நான் ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் ரத்தத்துக்கு ாக என் குடும்பத்தை வைக்கிறேன். நீங்க உங்களுடைய உறவுகளை, என் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த உறவுகளை, ஆண்டவரே இந்த அன்பை, ஆண்டவரே நான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக வைக்கிறேன். பிசாசு திருடி விட முடியாது, பிசாசு திருடி விட முடியாது. உங்க மனைவி, உங்களுடைய மாமியாருக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு இருக்குதா? அதை பற்றி பெருமையா பேசாதீங்க. அன்றைக்கு எசேக்கியா ராஜா தன்னுடைய தன்னிடத்துல இருந்த காரியங்களை அவன் பெருமையாய் காட்டின போது பிசாசு திருடி விட்டான். அந்த மாதிரியான காரியங்கள் நமக்கு வேண்டாம். அந்த மாதிரியான அந்த பெருமையான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து ஒரு நாளும் புறப்படக்கூடாது. ஹாலலூயா. உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, என் பிள்ளை எப்படி படிக்கிறான் தெரியுமா? என் பிள்ளை உயர்ந்த பதவியில் இருக்கிறான், என் பிள்ளை அதிகமாய் சம்பாதிக்கிறான், அப்படிப்பட்ட பெருமையான பேச்சுகள் வேண்டாம். பிசாசு திருடிவிடக்கூடாதே, பிசாசு கொள்ளையாடி கொண்டு போயிடக்கூடாதே. ஒவ்வொரு நாளும் உங்கள் உறவை, அந்த ரிலேஷன்ஷிப்பை, அந்த பிளஸ்ஸிங், அந்த ஆசிர்வாதத்தை, ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதத்தை சொல்லுங்க. ஆண்டவரே இதை நான் ரத்த கோட்டைக்குள் வைக்கிறேன், பிசாசு திருடிவிடக்கூடாது, பிசாசு எனக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை திருடிவிடக்கூடாது, ஆண்டவரே ரத்தத்து கோட்டைக்குள்ள வைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவார். ஹாலலூயா, ஹாலலூயா. நெகேமியா தன்னை தாழ்த்தி ஜெபித்தார், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார். பழுது பார்த்து கட்டினாங்க. இன்னும் பார்க்கும்பொழுது கதவுகளை வைத்தார்கள், பூட்டுகளை வைத்தார்கள். அலங்கம் கட்டப்பட்டதா? கட்டப்பட்டு முடிந்ததா? இல்லை. என்ன நடந்தது தெரியுமா? நெகேமியா 4:7 திருப்பிக் கொள்ளலாமா? நெகேமியா 4:7. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி, மிகவும் எரிச்சலாகி. இப்பொழுது நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. நானும் புத்தியுள்ள ஸ்திரீயா, நான் வீட்டை கட்டணும் அப்படின்னு நீங்க சொல்லி ஒவ்வொரு காரியமும் நீங்க செய்யும் பொழுது பாருங்களேன், கோபப்படுகிற சூழ்நிலைகள் வரும்பொழுது நான் புத்தியுள்ள ஸ்திரீயா இருக்கணும், நான் வீண் வார்த்தைகளை பேசிடக்கூடாது என்று சொல்லி நீங்க புத்தியுள்ள ஸ்திரீகளாய் நடக்கும் பொழுது பாருங்க, ஒருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாரு அது? சாத்தான். இங்க வாசிக்கிறோம், சாத்தான் எரிச்சலாகி எப்பொழுது தெரியுமா? வளர்ந்தேறுகிறது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்று அவன் அறிந்து அவன் மிகவும் எரிச்சலாகி. 1-3 பார்க்கும் பொழுது அவங்க சொல்லுகிறார்கள், சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னார்கள். அதுல ஒரு நரி ஏறி போனா அந்த கல்மதில் இடிந்து போகும். இவங்க கட்டிடுவார்களா? இவங்க வாழ்ந்துருவார்களா? இந்த குடும்பம் உருப்பட்டுருமா அப்படின்னு ஒருவேளை உங்கள் சத்துருக்கள் உங்களை நிந்திக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படலாம். பிசாசு அப்பொழுதுதான், நீங்க எல்லாமே நல்லா செய்யணும், ஆண்டவர் எங்களுக்கு தருவார் என்று விசுவாசத்தோடு சில காரியங்கள்
காரியங்களை நீங்கள் முன்வைக்கும் பொழுது, சில காரியங்களை செய்வதற்கு நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கும் பொழுது பாருங்க, பிசாசு எரிச்சல் அடைந்து இந்த காரியம் நடந்துருமா. 5 அதிகாரத்துல பார்க்கிறோம், அந்த கட்டுகிறவர்களை அவன் மனமடி வாக்கினான். சில வார்த்தைகள் நமக்கு நேராய் வரும்போது என்னத்தை ஜெபித்து இல்லையா, என்னத்தை நம்ம பைபிள் வாசித்து, என்னத்தை நான் உபவாசித்து, என்னத்தை நான் இரவு ஜெபம் செய்து, மனம் அடிவாக்குகிற ஆவி நமக்கு நம்ம பின்தொடர்ந்து வரும் பொழுது, ஹாலலூயா. இன்னும் பார்க்கும் பொழுது 11th verse பார்க்கிறோம், 11th வசனத்துல நம்ம பார்க்கிறோம், வேலையை ஓய பண்ணினார்களாம், ஓய பண்ணுவோம் என்று சொன்னார்களாம். இவங்க கட்டக்கூடாது, இவங்க வாழ்க்கை உருப்பற்றக்கூடாது, இவங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டக்கூடாது, இவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி பிசாசானவன் மிகுந்த எரிச்சலோடு எவனை விழுங்கலாம், எந்த சூழ்நிலை மூலமாக உள்ள வரலாம், எந்த கேப்ல உள்ள வரலாம், யார் மூலமாக உள்ள வரலாம் என்று சொல்லி கர்ச்சித்து கொண்டிருக்கும் பொழுது, ஹாலலூயா, நெகேமியாவும் அந்த குழுவினரும் என்ன செய்தார்கள் தெரியுமா? 9th வசனத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 4th அதிகாரம் 9th வசனம், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஹல்லேலூயா. ஆனாலும் என்ன சூழ்நிலையாயினாலும் ஹல்லேலூயா, சில நேரம் நம்ம ஜெபிக்கும் பொழுதுதான், ஜெபிக்கலான்னு நம்ம எழும்பும் பொழுதுதான் நம்ம வீட்டார் மூலமாக ஏதாவது மனமடிவாக்குகிற ஒரு வார்த்தை வரும், நம்மளை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி வார்த்தை வரும், வேண்டாம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார வைக்கிற வார்த்தைகள் வரலாம். எல்லா பக்கமும் சடனா, ஆல் ஆஃப் அ சடன், எல்லா சைட்ஸ்லயும் உங்களுக்கு பிரச்சனைகள், எல்லா பக்கத்திலயும் போராட்டங்கள் வந்தது போல நீங்க காணப்படலாம். ஆனா இங்க பார்க்கிறோம், ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஹாலலூயா, தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, ஹாலலூயா, ஜெபிக்கிறவர்கள் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஹாலலூ பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தெரியப்படுத்துங்கள். ஹாலலூயா. இயேசு சொல்லி இருக்கிறார், எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையும் மனவடிவாகாமல், எந்த சூழ்நிலையிலும் அந்த வேலையை நீங்க ஓய பண்ணாமல் நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அதை அவர் கேட்க போதுமானவராயிருக்கிறார். ஹாலலூயா. நெகேமியா செய்த இன்னொரு காரியம் பாருங்க, 17th வசனத்தை பாருங்க. 17th வசனம் 4:17, கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். ஆயுதம் எதற்கு அடையாளமா இருக்கிறது? வேத வசனமாகிய பட்டயம். ஹாலலூயா. வேத வசனமாகிய இருபுறமுள்ள ஆவியின் பட்டயமா இருக்கிறது. ஹாலலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சாத்தான் தன் இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்படி எழுதி இருக்கிறதே, அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அந்த சாத்தானை மேற்கொண்டான். சாத்தானை மேற்கொள்ளுகிற ஆயுதம் தேவனுடைய வசனம். ஹாலலூயா, ஹாலலூயா. ஒரு கையினால் வேலை செய்து மறு கையினால் ஆயுதம் பிடித்திருந்தார்கள். நீங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்கள் வேலைகளை நிறுத்தி விடாதீர்கள். ஹாலலூயா. சில பேர் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க செய்யாம விட்டீங்கன்னா அது தப்பு. ஹாலலூயா. சமீபத்தில் டிஜிஎஸ் தினகரன், டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய வீடியோ யூடியூப்ல வந்தது, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல அவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு சகோதரி, எப்ப பார்த்தாலும் நான் ஜெபிக்க போகிறேன், அந்த உபவாச ஜெபத்துக்கு போறேன், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போறேன், காத்திருப்பு கூட்டத்துக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்கிறது இல்லை, கணவனை கவனிக்கல, இப்படி ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது திடீர்
திடீர்னு அந்த கணவர் என்ன செய்தாராம், ஒரு சகோதரிய திருமணம் பண்ணி கொண்டு வந்துட்டாராம். உடனே அந்த அந்த சகோதரிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சான். நீங்க என்ன இப்படி பண்றீங்க, நம்ம ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவரை தேடுறோம், நீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், வீட்டுல சமைக்கிறதுக்கு எங்களை கவனிக்கிறதுக்கு யாள் இல்லையே, நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகோதரருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இப்படி நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள், நாம் செய்ய வேண்டிய வேலைகள், நம் பெண்களாய் நாம் செய்ய வேண்டிய வேலைகள், சகோதரிகளாய் செய்ய வேண்டிய வேலைகள், தாயாக நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க நிறுத்தி விட்டீங்கன்னா அது தவறு. ஹாலலூயா. ஜெபிக்கிற நேரம் ஜெபிக்கணும். நம்ம செய்யற வேலையும் நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதுல ஆண்டவர் ஒரு வெற்றியை தருவார். ஹாலலூயா. ஆயுதம். ஹாலலூயா. எபேசியர் 6 அதிகாரத்துல பார்க்கிறோம், சத்தியம் எனும் கச்சை, ரட்சண்யம் எனும் தலை சீரா. ரட்சிப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டு இருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதுல இருக்கிற வசனங்களை, இது எனக்கு ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்வார், சத்ருவை மேற்கொள்ளுகிற அந்த அபிஷேகத்தை எனக்கு தருவார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள், நான் சந்ததியை நான் காண்பேன், பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும், இப்படிப்பட்ட வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வாசித்து நீங்கள் உங்களுக்கென்று உரிமை பாராட்டி கொள்ளும் பொழுது சாத்தானால உங்களை மேற்கொள்ள முடியாது. ஹாலலூயா. ஹாலலூயா. அதற்கும் மேலாக 2 கொரிந்தியர் 10:4 ஒரு மேலான ஒரு ஆயுதத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசை மேற்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த போராயுதம் என்ன தெரியுமா? ஆவியின் அபிஷேகம். ஹாலலூயா. ஹாலலூயா. உன்னதத்திலிருந்து அந்த வருகிற அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்குமானால், ஹாலலூயா, எந்த போராட்டமானாலும் சத்ரு எந்த விதத்துல நுழைகிறான், சத்ரு எந்த விதத்துல நுழைய பார்க்கிறான் என்று ஆவியானவர் உங்களுக்கு அதை காண்பித்து கொடுப்பார். அந்த அடையாளம் காண்பிக்கிற அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பார். சத்ருவை மேற்கொள்ள, ஜபத்துல மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹாலலூயா. இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்ற நீங்கள், ஒரு காலத்துல நான் பெற்றேன், ஆனா இன்னைக்கு என் போராட்டங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் எனக்கு தான் தெரியும், தவிர ஆவியில நிரம்பி ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, ஆண்டவரை தேட முடியலன்னு சொல்றீங்களா? பிசாசு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல தங்கள் ஆயுதங்கள் எல்லாவற்றையும், யுத்த நாள் வந்தபோது சவுல் இடத்துல மாத்திரமே ஆயுதம் இருந்தது, மற்ற யாரிடத்திலும் ஆயுதமே இல்லைன்னு பார்க்கிறோம். யுத்த நாள் வருகிறது. பிசாசு நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறான், நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறான், நம் குடும்பத்தில் விரோதமாக இந்த குடும்பத்தை எப்படி கெடுத்து விடலாம், எப்படி பிரிச்சிடலாம், கணவன் மனைவிக்குள்ள எப்படி போராட்டங்களை ஏற்படுத்தலாம், இந்த பிள்ளைகளை எப்படி திசை திருப்பலாம், எப்படி தீய வழிக்குள்ள நடத்தலாம், எப்படி தேவையில்லாத குணங்களை உள்ள செலுத்தலான்னு அவன் யோசித்துக் கொண்டிருக்கிற இந்த சமயத்துல உங்களிடத்துல ஆவியின் அபிஷேகம் இல்லை என்றால், ஆவியின் ஆயுதம் இல்லை என்றால் எப்படி மேற்கொள்வீர்கள், எப்படி உங்கள் குடும்பத்தை கட்ட முடியும், புத்தியுள்ள ஸ்திரீகளா எப்படி மாற முடியும்? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என்னை ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயாய் மாற்றுவீராக, எனக்கு அந்த ஞானத்தை தாங்கப்பா, குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை தாங்க, மற்றவர்களிடத்துல பேச எனக்கு ஞானத்தை தாங்க, பிள்ளைகளை நடத்த, இன்றைக்கு பிள்ளைகளிடத்துல எப்படி பேசுறது, எப்படி உங்களை வளர்க்கிறது, எப்படி நடத்துறது, என்ன சொல்றது தெரியலையா ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க. அநேக பெற்றோர், அநேக பெற்றோர் பிள்ளைகள்னால எப்படி அவங்களை வளர்க்கிறது, இப்படி தவறான வழியில போறாங்களே, சொன்னா கோபப்படுறாங்களே, பேச மாட்டேங்கிறாங்களே என்று கண்ணீரோடு இருக்கிறீங்களே, ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, அபிஷேகத்தினால என்ன நிரப்புவீராக. ஆண்டவரே அந்த பிசாசை அடையாளம் கண்டுபிடித்து எந்த விதத்துல நுழைகிறான் என்று அந்த யாகேல் அன்றைக்கு கூடார ஆணியை நெற்றியில வைத்து சுத்தியலை வைத்து அடித்து அந்த சத்ருவை மேற்கொண்டது போல, சத்ருவை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. கேளுங்க ஆண்டவரே, என்னை புத்தியுள்ள ஸ்திரீயாய், வீட்டை கட்டுகிற ஸ்திரீயாய் என்னை மாற்றுவீராக. அப்பா அடிக்கடி கோபம் வருகிறது, அப்பா எரிச்சல் வருகிறது ஆண்டவரே,
மேற்கொள்ள முடியலப்பா ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள்னால ஆண்டவரே நான் சோர்ந்து போய் விடுகிறேன். என்னுடைய பண தேவைகள் நிமித்தம், பெண்களுக்கு தானே தெரியும் ஒரு நாளைக்கு இன்னது தேவை, பால் தேவை, இந்த மளிகை சாமான் வாங்கணும், இன்னும் கரண்ட் பில் கட்டணும், இன்னும் என்னென்ன காரியங்கள், இவ்வளோ பாரங்கள் இருக்கிறதே, ஆனால் கையில் பணம் இல்லையே, கையில் பணம் இல்லையே, நான் என்ன செய்வது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, கணவர் இப்படி என்னிடத்துல பேச மாட்டேங்கிறாங்களே, கணவன் இடத்துல அன்பு கூறுகிறது இல்லையே, எல்லாவற்றையும் தாண்டி செல்ல, எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ண, எல்லாவற்றையும் டீல் பண்ணுகிற, ஹல்லேலூயா, புத்தியுள்ள ஸ்திரீகளாய், ஞானமுள்ள ஸ்திரீகளாய் எங்களை மாற்றுவீராக. கேளுங்க, அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள ஊற்றும் பொழுது, அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றும் பொழுது, எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம், சொல்லுங்க, எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம், எல்லா சூழ்நிலைகளும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம், எல்லா சூழ்நிலையும் சரியாய் நடத்துகிற அபிஷேகம், சரியான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள் வரக்கூடாது. ஆவியானவரே, எங்களை நிரப்புவீராக, ஞானத்தின் ஆவியே சொல்வீர்களா, ஞானத்தின் ஆவியே என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக, ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. 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 பேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, எளியோனை ஞானத்தாலே நிரப்புமே. பேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, பிள்ளைகளை ஞானத்தாலே நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஒவ்வொரு சகோதரிகளையும், ஒவ்வொரு பெண்களையும் நிரப்புவீர்களாக. பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. கல்விமானின் நாவுகளை தாருமே, பத்து மடங்கு ஞானத்தாலே நிரப்புமே. கல்விமானின் நாவுகளை தாருமே, பத்து மடங்கு ஞானத்தாலே நிரப்புமே. இயேசுவைப் போல் வேதத்தில் நான் வளருவேன், சரித்திரத்தில் பெயர் பெற்று எழும்புவேன். இயேசுவைப் போல் வேதத்தில் நான் வளருவேன், சரித்திரத்தில் பெயர் பெற்று எழும்புவேன். ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவீராக. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. வேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, எளியோனை ஞானத்தாலே நிரப்புமே. வேதைகளை ஞானியாக்கும் கர்த்தாவே, பிள்ளைகளை ஞானத்தாலே நிரப்புமே. ஆவியே, ஞானத்தின் ஆவியே, உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரி
பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே, ஞானத்தின் ஆவியே, ஞானத்தின் ஆவியே, பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புமே. ஹல்லேலூயா. ஞானத்தின் ஆவியானவர், ஹல்லேலூயா. சகல சத்தியங்களிலும் நம்மளை நடத்துகிற ஆவியானவர் நமக்குள் இருப்பாரானால், ஹாலலூயா, உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி விட்டார். ஹாலலூயா, அவர் நிரப்பி விட்டார். ஹாலலூயா, அவர் நிரப்பி விட்டார். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின் படி ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஒருவேளை மண்மேடா இருக்கலாம், ஆனால் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் எங்கள் குடும்பத்தை, ஹாலலூயா, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஏதேனை போலவும் மாற்றுகிற நாட்கள் வரப்போகிறது. உமக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நல்ல வழியில நடத்த ஆண்டவரே, நாங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்ப, ஹல்லேலூயா, கட்டுகிற புத்தியுள்ள ஸ்திரீகளாய் மாற எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசி நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.